ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மதுரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சட்னி வெரைட்டியில் அடுத்த வெரைட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேர்க்கலையை வச்சுட்டு ரெண்டு வெரைட்டி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் வந்து வேர்க்கலை எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து பச்சை வேர்க்கலையாக தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரைடு இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் நம்மளுக்கு சட்னி, அதனால் நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேர்க்கடலை எடுத்துகிட்டு அது தோலெலாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் 5 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன், நீங்கள் 7 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் இலை எடுத்திருக்கேன், ஆப்ஷனல் தான். ஒரு பல் பூண்டு, சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயெல்லாம் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. புதினா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசையோட சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான நம்மளுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வெரைட்டி நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் சூப்பராக இருக்குங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. 1/4 கப் வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. மூணுலேருந்து 5 பச்சை மிளகா வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல் பூண்டு, 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான நம்மளுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.